பிக் பாஸ் சீசன் ஃபோரோட இன்னைய சீசன்ல கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வரிசையாக உட்கார வச்சு கமல் போன வாரம் நடந்ததை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதில் அனிதாக்கும் ரியோக்கும் நடந்த சண்டையை பற்றி கமல் பேச ஆரம்பித்ததும் ஆட்டோமேட்டிக்காக அனிதாவோட ஃபேஸ் மாற ஆரம்பிச்சுது. ஆஹா, இன்னைக்கு என்னடா நம்ம சைடாக ரூட்டு திரும்புதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்க போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்கேன். கமல் வந்து நாசுக்கா அனிதாக்கும் ரியோக்கும் நடந்த சண்டையில் அனிதா மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணார். ஸோ வழக்கம் போல் எப்போவுமே யார் என்ன சொன்னால் என்ன, நான் என்ன சொல்கிறேன் அதுதாண்டா நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு கட்டத்தில் கமலே அட போமா அப்படின்னு சொல்லிவிடறதுக்கு கமல் வந்து ஒரு சின்ன பிரேக்னு சொன்னதுக்கப்புறம் அனிதா சம்பத் வந்து பார்த்தீங்கன்னா சனம் கிட்ட காதில் குசு குசுன்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்கன்னா கமல் சார் வந்து ஒன் சைடடாக பேசுகிறாரு, கமல் சார் என் சைடில் இருக்க நியாயத்தை கேட்கவே இல்லை, எனக்கு ஸ்பேஸே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா இவ்வளோ நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தான் எனக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்காங்க ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருந்த அனிதா இப்போ கமல் சார் மேலேயே பழி போட ஆரம்பிச்சிட்டாங்க, கமல் சாரே பேசுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இடையில் ட்விட்டரில் நெட்டிசன்கள்லாம் போட்டு அனிதா சம்பத்தை வறுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க. எப்பா சாமி, பிக் பாஸ் வீட்டில் இந்த 40 நாள்லேயே இந்த பொண்ணோட தொல்லை தாங்க முடியலையே, இந்த பொண்ணையும் ஒருத்தன் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்கானே அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அனிதா சம்பத்தோட ஹஸ்பண்டை ரொம்பவே பாராட்டி ஆகணும். இந்த 40 நாளில் 16 கண்டஸ்டண்ட்டாலேயே தாக்கு பிடிக்க முடியல அனிதா சம்பத்தோட, கிட்டத்தட்ட 1 இயராக சமாளிச்சிட்ருக்காரு. தமிழ்நாட்டில் புஷ்பா புருஷனுக்கு அடுத்தபடியாக அனிதா புருஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்க போகிறாரு அப்படின்றது ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. ஸோ அனிதா சம்பத் இந்த வீட்டை விட்டு வெளியே வர்றாங்களோ இல்லையோ, சீக்கிரத்தில் அவங்கள வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்லாம் ரொம்பவே ஈகராக இருக்கிறாங்க. மவளே நீ வா, அடுத்த வாட்டி எப்படிடா எவிக்ட் ஆக போகிறன்றதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள்லாம் விட்டு வச்சு செய்கிறாங்க. ஸோ வரப்போகிற வீக்கில் அனிதா சம்பத் வந்து இந்த பிக் பாஸ் ஹவுஸில் ஸ்டே பண்ணுவாங்களா இல்லைனா எவிக்ட் ஆகி போயிடுவாங்களான்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். மேலும் இது போல் நியூஸுக்கு வந்து பொற்செல்வி விலாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.